ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய கலிஃபோர்னியாவும் காயத்ரியும் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்காவது வெயில் வருமா? காலையில் கண் விழித்ததுமே ஜன்னலை திறந்து வெளியே பார்வையை துரத்தினாள் காயத்ரி. துளி வெயில் இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெண்ணையாய் பனி. எங்கும் வெண்மை, எதிலும் வெண்மை. ச்சே, என்ன அமெரிக்கா இது! கடந்த ஒரு மாத காலமாய் ஜன்னலுக்கு வெளியே ஸ்டில் போட்ட மாதிரி ஒரே மாதிரியான காட்சி. உள்ளமும் உடலும் களைத்து போக ஜன்னலை படீரென்று சத்தத்துடன் சாத்தினாள். பின்பக்கம் சிரிப்பு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தாள். பற்பசை வாயோடு சிரித்தான் கணவன் கிஷோர். என்ன காயத்ரி, ஜன்னல் மேலே ஏன் இவ்வளவு கோபம்? கோபம் இந்த ஜன்னல் மேலே இல்லை, கலிஃபோர்னியா மேலே. இன்னிக்காவது வெயில் வந்திருக்கும்னு நினச்சி ஜன்னலை திறந்தா வெளியே உஜாலா வெள்ளையில் 4 இன்ச்சுக்கு பனி. எந்த பக்கமும் ஒரு ஈ காக்கா பறக்கலை. இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ, இந்த பனியெல்லாம் காணாமல் போயிடும். திருச்சி வெயில் மாதிரி வெயில் பிடரியை சுடும். ஏசி இல்லாமல் இந்த வீட்டில் 1 நிமிஷம் கூட தள்ள முடியாது. வெயிலையாவது பொறுத்துக்கலாம், இந்த குளிரை தாங்கவே முடியல. என்னதான் கம்பளியை போத்திக்கிட்டாலும் குளிர் உடம்பில் ஜில்லுன்னு இறங்கி எலும்புக்குள்ள ட்ரில் போடுது. வாஷ்பேஷனில் வாய் கொப்பளித்து விட்டு சிரித்தான் கிஷோர். காயத்ரி, நீ அமெரிக்கா வந்து 1 மாசம் தானே ஆச்சு, 1 வருஷம் இருந்துட்டியானா உனக்கு எல்லாமே பழகிடும் என்று சொல்லிக்கொண்டே ஹீட்டர் உரிமை கொண்டிருந்த பாத்ரூம்குள் நுழைந்தான் கிஷோர். வாஷ்பேஷனில் இளஞ்சூடாய் வந்த வெந்நீரில் முகம் கழுவினாள் காயத்ரி. கிச்சனுக்குள் நுழைந்தாள். கிஷோர் குளித்துவிட்டு வருவதற்குள் வெஜிடபிள் சாண்ட்விச் ரொட்டியும் டபுள் எக் ஆம்லெட்டும் புகை பறக்க டைனிங் டேபிளில் காத்திருந்தது. ஸ்பூனையும் போக்கையும் கையில் வைத்துக்கொண்டு ஆம்லெட்டை துண்டாட கிஷோர் முயன்ற போது பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் காயத்ரி. என்னங்க, இன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிஞ்சு சீக்கிரமா வந்துடுவீங்களா? ஏன் காயத்ரி, வீட்டில் இருக்க ரொம்பவும் போர் அடிக்குதா? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க வேலைக்கு கிளம்பி போனதுமே எனக்கு ஆயுள் தண்டனை தான். எவ்வளவு நேரம் தான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுறதால காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரே மயான அமைதி தான். காயத்ரி, நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன? விசிட்டர் விசாவில் உன்னோட அம்மாவை கூப்பிடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க, வீண் செலவு. நீங்க ராத்திரி 9 மணிக்கு வர்றத கொஞ்சம் முன்கூட்டியே வர பாருங்களே, அது போதும் எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் காயத்ரி, எதுக்கும் முயற்சி பண்றேன். கிஷோர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் அழைப்பு மணி சத்தம் எழுந்தது. காயத்ரியும் கிஷோரும் குழப்ப முகங்களோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். இந்த நேரத்துக்கு யாரு? வாசலுக்கு போய் வியூ ஃபைண்டரில் கண் வைத்து பார்த்து கதவை திறந்தாள் காயத்ரி. வெளியே சேலை கட்டிய அந்த அழகான இந்திய பெண்ணும் ஒரு வாலிபனும் பார்வைக்கு கிடைத்தனர். காயத்ரியை பார்த்ததும் ஒரு சார புன்னகைத்தனர். கைகளை குவித்தாள் அந்த பெண். வணக்கம், என்னோட பேர் வச்சலா, சொந்த ஊர் கும்பகோணம். இவர் என்னோட கணவர் முகுந்தன். பக்கத்தில் இருக்கிற ரோஸ்பெட்டல் அவென்யூவில் தான் குடியிருக்கிறோம். ஒரு தமிழ்நாட்டு கப்பல் இந்த பிளாட்டில் குடியிருந்ததா கேள்விப்பட்டோம், அதான் இங்க வந்தோம். ப்ளீஸ் உள்ளே வாங்க. காயத்ரி வரவேற்று வழிவிட அந்த பெண் வச்சலாவும் அவளுடைய கணவன் முகுந்தனும் உள்ளே வந்தனர். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், காலை நேரத்துல அதுவும் சாப்பிட்ற நேரத்துல வந்து தொந்தரவு தர்றோம், முகுந்தன் சொல்ல எழுந்து வந்து அவனோடு கை குலுக்கினான் கிஷோர். ஐ எம் கிஷோர். ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. நாற்காலிகளை காயத்ரி எடுத்து போட உட்கார்ந்தனர் இருவரும். வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடுங்க சொல்லிவிட்டு காயத்ரியை ஏறிட்டால் வச்சலா. உங்களுக்கு நேட்டிவ் எது? திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமம். கல்யாணம் எப்ப நடந்தது? போன மாசம். கலிபோர்னியா பிடிச்சிருக்கா? வந்த புதுசுல முதல்ல 2 நாள் பிடிச்சிருந்தது, அப்புறம் பிடிக்கல. இப்படியா பனி பெய்யும்? ஏதோ துருவ பிரதேசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீலிங். ஜன்னலை திறந்து வச்சு வெளியே வேடிக்கை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடு தான். எல்லோரும் சிரித்தனர். கிஷோரிடம் கேட்டான் முகுந்தன், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? சிஸ்டம்ஸ் அல்டிமேட் சாப்ட்வேர் கம்பெனியில் மெயின் புரோகிராமரா இருக்கிறேன். எவ்வளவு வருஷமா அங்க வேலை பாக்குறீங்க? 3 வருஷமா. ரெண்டு பேரும் அமெரிக்காவின் ஐடி பற்றியும் அலையன்ஸ் யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட் பற்றியும் சில நிமிடம் பேசினர். காஃபி கலக்க கிச்சனுக்குள் காயத்ரி நுழைய பின்னாலேயே வந்தாள் வச்சலா. கிச்சன் அழகா இருக்கு, சர்வெண்ட் மேட் இருக்காங்களா?
இல்லை, எல்லாத்தையும் நானே தான் பார்த்துக்கிறேன். கார் டிரைவிங் தெரியுமா? தெரியாது. சிரித்தால் வச்சலா. கார் டிரைவிங் தெரியாம அமெரிக்காவில் வாழ முடியாது. இங்க நம்ம ஊர் மாதிரி சுலபத்துல டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சோசியல் செக்யூரிட்டி என்ன வாங்கியாகணும். வாங்கிட்டீங்களா? சிரித்தால் காயத்ரி. அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? பியூர்லி அரேஞ்ச்டு. வெளியே இருந்து முகுந்தனின் குரல் கேட்டது. என்ன வச்சலா, உள்ள போய் புகுந்துட்ட? நான் ஆபீஸுக்கு கிளம்ப வேண்டாமா? இன்னொரு நாளைக்கு வந்து அரட்டை அடிக்கலாம், வா. காயத்ரி கலந்து கொடுத்த காஃபியை சாப்பிட்டு விட்டு மேலும் ஒரு 5 நிமிடங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு முகுந்தனும் வச்சலாவும் புறப்பட்டனர். அவர்கள் தலைமறைந்ததும் காயத்ரியை பார்த்து சிரித்தான் கிஷோர். இந்த வெள்ளை பாலைவனத்தில் உனக்கு ஒரு திடீர் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. இனிமே பொழுது பறக்கும். வச்சலா குடியிருக்கிற ரோஸ் ஃபெட்டல் அவன்யூ எங்க இருக்கு? பக்கத்துல தான். கார் கூட வேண்டாம், நடந்தே போயிடலாம். 2 நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போலாம். அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டை பத்திரமா எடுத்து வை என்று கிஷோர் சொல்லிக்கொண்டே போய் வாசலுக்கு இடதுபுறம் ஷெல்டரில் இருந்த பைக்கை நோக்கி போனான். மேலே பரவி உட்கார்ந்து உதைத்தான். புகை கக்கி உடனே ஸ்டார்ட் ஆனது. சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவீங்களா? பார்க்கலாம். பைக் கிளம்பி நகர்ந்தது. டேக்கர் காயத்ரி. கையசைத்து விட்டு பைக்கில் பறந்தான் கிஷோர். கிஷோர் கிளம்பி போன 10வது நிமிஷம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு சமையலறையில் வேலையாய் இருந்த காயத்ரி வேக வேகமாய் வந்து கதவின் வியூ ஃபைண்டரில் கண்ணை வைத்து பார்த்தார். லேசாய் திடுக்கிட்டார். முகுந்தனும் வச்சலாவும் நின்றிருந்தனர். இவர்கள் மறுபடியும் எதற்காக வந்திருக்கின்றனர்? எதையாவது மறந்து வைத்து விட்டு போய்விட்டார்களோ? கதவை திறந்தார். புன்னகைத்தால் வச்சலா. சாரி, மறுபடியும் உங்களை தொந்தரவு தர்றோம். எதையாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க கணவர் வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டார். ஏன்? உன்கிட்ட தனியா ஒரு 5 நிமிஷம் பேசணும். பேசலாமே, உள்ள வாங்க. உள்ளே சென்றனர். நாற்காலிகளில் சாய்ந்தனர். பேச்சை ஆரம்பித்தால் வச்சலா. காயத்ரி, உங்களுடைய பர்சனல் விஷயங்களில் தலையிடுறதா நீங்க நினைக்க கூடாது. பட் உங்களை எச்சரிக்கை பண்றது எங்க கடமைன்னு நினைக்கிறோம். நீங்க பேசுறது எனக்கு புரியல. என்ன எதுக்கு எச்சரிக்கை பண்ணணும்? உங்க கல்யாணம் பெரியவர்களாய் பார்த்து நிச்சயம் பண்ணின கல்யாணம் தானே? ஆமா. மாப்பிள்ளை கிஷோர் பற்றி நல்லா விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம். சரியான முறையில் விசாரிக்கல போல இருக்கு. வச்சலா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கணவர் சிஸ்டம்ஸ் அல்டிமேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மெயின் புரோகிராமராய் வேலை பார்க்கறதாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொய். கலிபோர்னியா நார்த்தில் கிரீன் போர்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கதான் உன் கணவருக்கு வேலை. என்ன வேலை தெரியுமா? மசாலா கிரில்லில் உரித்த கோழியை மாட்டி ரோஸ்ட் பண்றதும் அந்த வேலை முடிஞ்சதும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் மட்டன் வெட்டுறதுதான் உங்க கணவரோட வேலை. நேத்திக்கு நானும் என் கணவரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன போது அவர் வேலை செய்யறத நேர்லயே பார்த்துட்டோம். பட் அவர் எங்களை பார்க்கல. வச்சலா பேச பேச இறுகிய முகத்தோடு உட்கார்ந்திருந்த காயத்ரி பின் மெல்ல புன்னகைத்தார். என்ன காயத்ரி சிரிக்கிறீங்க? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா? காயத்ரியின் புன்னகை பெரிதாயிற்று. இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தானே. என்னது? இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். நீங்களும் உங்க கணவரும் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் மோசடி பேர் வழி கிடையாது. எங்களுடைய கல்யாணம் நிச்சயம் ஆகும்போது சிஸ்டம்ஸ் அல்டிமேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மெயின் புரோகிராமராய் வேலையில் தான் இருந்தார். திடீர்னு அந்த கம்பெனியில் ஒரு பொருளாதார சிக்கல் வந்து ஆட்குறைப்பு நடந்தபோது இவருக்கு வேலை போயிடுச்சு. தனக்கு வேலை போன விஷயத்தை அவர் வெளியே யார்கிட்டையும் சொல்லல. என்னை தனியா சந்திச்சு என்கிட்ட மட்டும் சொன்னார். என்னால் பழையபடி ஒரு நல்ல வேலையை தேடிக்க முடியும். உன்னை பெண் பார்த்த நாளிலிருந்து உன்னை என்னோட மனைவியாவே நினைச்சு மானசீகமாய் வாழ்க்கை நடத்திட்டு வர்றேன். உன்னை தவிர வேறு ஒரு பெண்ணை என்னால் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்கு விருப்பம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொன்னார். அவருக்கு வேலை இல்லைங்கிறது ஒரு ரிஸ்க் தான். இருந்தாலும் அவர் என் மேல வச்சிருந்த பிரியத்தை நினைச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். கலிபோர்னியா வந்ததும் அவருக்கு உடனடியா எந்த சாஃப்ட்வேர் கம்பெனியிலும் வேலை கிடைக்கல. அவர் கரஸ்ல கேட்டரிங் படிச்சிருந்ததுனால கிரீன் போர்டு ரெஸ்டாரண்டில் உடனடியா வேலை கிடைச்சது. ஓரளவுக்கு நல்ல சம்பளம், வாழ்க்கையும் சந்தோஷமாய் போயிட்டு இருக்கு. வேறு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்கிற வரை எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த என்னோட கணவருக்கு மசாலா கிரில் உரிச்ச கோழியை வேக வைப்பதும் மட்டன் வெட்டுவதும் தான் வேலை. இவ்வளவு படிச்சுட்டு இப்படி ஒரு வேலையில் இருக்கோம்னு அவரும் கவலைப்பட்டதில்லை.
நானும் கவலைப்பட்டதில்லை. காயத்ரி இதையெல்லாம் பேசி முடிக்க ஒரே நேரத்தில் கிரேட் என்றனர் வச்சலாவும் முகுந்தனும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.